ஸோ ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கவினோட மூவி அப்டேட்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக கவின் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கவினோட க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட கேட்கும்போது கவின் ஒரு மூவியில் சைன் பண்ணிட்டாத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியலாக என்ன யாருமே சொல்லலை. கவினோட மூவி அப்டேட் பற்றி அவரோட ஃபேன்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கனால கவினோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கிடச்ச மெசேஜ் தான் இது. அபிஷியல் நியூஸ் ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதைக்கு கவினோட மூவி ஸ்டோரி மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்டோரியோட லுக் வைஸாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், அதில் ஃபிட் ஆகிற ப்ராசஸில் கவின் இறங்கியிருப்பாரு. ஸோ கவினோட பார்ட் வந்து இங்கேயே முடிஞ்சு ஸ்டோரியும் செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டோரிக்காண்டி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுமோ அதில் இப்போ இறங்கியிருப்பாரு. ஸோ இனி டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கு. அவங்க டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் கவினும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியல் நியூஸ் வந்து டேரக்டர் சைடில் இருந்தோ, கவின் சைடில் இருந்தோ, இல்லை ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ அவங்களே அவங்க அஃபிஷியல் பேஜில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வர சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், டேரக்டர் யார், ப்ரொடியூசர் யாருன்ட்டு. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க.